ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆஃப்டர்நூன் டூ நைட் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு விளாகில் சொல்லியிருந்தேன், வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்ததால் இந்த புத்தாலாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தேன். மறுபடியும் இங்கே எடுத்து பாசம்பல் பண்ணியாச்சு. இந்த செடியெல்லாம் எடுத்து வச்சு இங்கே உருளியில் பூ போட்டு வச்சோடனே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்தது, அதனால் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ண போகிறோங்க. ஏன்னா வந்து இந்த ரெண்டு மாதம் லீவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதே மாதிரி பசங்க ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இதை ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு அந்த வேலையில் இறங்கியிருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன் எதுக்குன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் பசங்க ட்ரெஸ் எல்லாம் இப்போ எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரெண்டு மாதம் அவங்க பொறுப்பில் விட்டுட்டோம்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க. நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு 2 weeks ஒன்ஸ் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் அவங்க ட்ரெஸ் இருக்கிற இடத்த மட்டும். இந்த லீவ் வரவே அப்படியே விட்டாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எந்த ட்ரெஸ்ஸு எங்கே இருக்குன்னு கூட தெரியல. அதுவும் இல்லாமல் வீட்டில் வர ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது இல்லையா, அதனால் ரொம்பவே மோசமாக இருந்தது. முதல்ல வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ் மட்டும்தான். புது ட்ரெஸ் எல்லாமே வந்து மேலே இருக்கிற ரூமில் இருக்குது. அதுவுமே ரொம்ப மோசமாக இருக்குது. அது தனியாக இன்னொரு நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும், இது எப்படிடா அடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிடணும். அங்கேருந்தே நம்ம அடுக்கணும்னா வந்து க்ளீன் பண்ணவே முடியாது. எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்து எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து அடுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறோம். இன்னுமே கொஞ்சம் இருக்குது. இப்போ வந்து கீழே ட்ராயரில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஐட்டம்லாம் வச்சுருக்குறோம். அது எப்போயாவது ஒரு சமயம் தானே எடுப்போம், அதனால் வந்து கீழே தனியாக ட்ராயரில் வச்சுருக்கேன். அதையுமே எல்லாத்தையும் எடுத்து இப்போ வெளியே வச்சாச்சு. இதுலேயும் வந்து எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இதை அடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஓரளவுக்கு எடுத்து வச்சாச்சு. இன்னும் ஒன்று ரெண்டு பொருட்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த திவான கட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே ஹாலில் இருந்தது, நான் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ கொண்டு வந்து இங்கே உள்ளே போட்டோம். இது நல்லா இருந்துச்சு, அதனால் இங்கேயே இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு. நான் அப்படியே விட்டாச்சு. இப்போதைக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும்தாங்க க்ளீன் பண்ணோம். இதுக்கே 2 hours ஆகிடுச்சு. ஏன்னா மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிளும் க்ளீன் பண்ணிட்டோம். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்ன இருக்குது ஏதுன்றது நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இங்கே இருக்கிற எல்லா கபோர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இங்கே இருக்கும், மற்றதெல்லாம் வந்து மேலே தாங்க இருக்கும். அதேமாதிரி மேக்கப் ஐட்டம் வந்து மேலே வச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேணாம்னு சொல்லிட்டு அது மட்டும் கீழே வச்சுருக்குறோம். இந்த ஸ்டீல் டப்பாவில் நானே ரெடி பண்ண ஹேர் ஆயில் இருக்குது. இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ட்ராயர்லேயும் சரி கபோர்ட்லேயும் சரி நிறைய ஸ்பேஸ் இருக்குது. மேலே இருக்கிற ட்ராயரில் பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ், ஐடி கார்டு, அப்புறம் வந்து கர்ச்சீஃப் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இன்னும் லஞ்ச் டவல் கொண்டு வந்து இங்கே தான் வைக்க போகிறேன். கீழே இருக்கிற ட்ராயரில் மேக்கப் ஐட்டம் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க சின்ன ஸ்டூல் போட்டுட்டு இதை எடுத்து மேக்கப் பண்ணுறதுக்கு அப்படி கரெக்டாக இருக்கும். இந்த மேக்கப் ஐட்டமில் நெயில் பாலிஷ் மட்டும்தான் மிஸ்ஸிங். அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இப்போ ஸ்கூல் வர ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க, அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இது செய்கிறது நானும் என்னோடய பெரிய பொண்ணு சேர்ந்து செஞ்சதுக்கே எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. இன்னும் தனியாக செஞ்சுருந்தேன்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்திருக்கும். இப்போ துணி மட்டும் அடுக்கணும், அதை வந்து இன்னொரு நாள் செய்யலான்னு அப்படியே விட்டுட்டேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தோம். நானும் என்னோடய பெரிய பொண்ணு சேர்ந்து தான் செஞ்சோம். அதனால் வந்து சின்னவ என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு சூப்பராக டீ போட்டு கொடுத்தா. அதை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மறுபடியும் நைட்டு வந்து டின்னர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். முதல்ல லஞ்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன். மிளகாக்கிளி சாம்பாரும் சாதம் முட்டை ஆம்லெட் இவ்வளோ தான் பண்ணியிருந்தேன். அந்த சாம்பார் மட்டும் கொஞ்சம் இருக்குது. இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து தோசையும் புதினா சட்னியும் தான் செய்ய போகிறேன். லஞ்ச் ரெடி பண்ண உடனே கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம க்ளீனிங் வேலை செய்ய போகிறதுனால கிச்சனை வந்து க்ளீன் பண்ணலைன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் நான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து டீ மட்டும்தான் போட்டோம், அதனால் வந்து கிச்சன் க்ளீனாக இருக்குது. இப்போ டின்னர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். புதினா சட்னி தான் செய்ய போகிறேன். முதல்ல வந்து தேங்காய் சட்னி தான் செய்யலான்னு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு கட்டு புதினா வாங்கிட்டு வந்துட்டாங்க, நல்ல பெரிய கட்டு. இது அப்படியாவது இந்த புதினாவை காலி பண்ணணும் இல்லையா, அதுக்காக இன்றைக்கி வந்து புதினா சட்னி செஞ்சிடலான்னு அதை எடுத்து வச்சுட்டேன். இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கொத்தமல்லியும் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதையும் வந்து காலி பண்ணணும் இல்லையா. அதனால் புதினா சட்னியில் பாதி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்படி தாங்க அவர்கிட்ட நான் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அதை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். கொத்தமல்லியும் சரி புதினாவும் சரி கருவேப்பிலையும் சரி நிறைய பல்காக வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஃப்ரிட்ஜில் இடமே இருக்காது, அந்த அளவுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க.
இப்போ எல்லாத்தையும் அலசி எடுத்தாச்சு. இப்போ சட்னிக்கு வதக்கிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 துண்டு இஞ்சி, 6 காஞ்ச மிளகாய், 1 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். புதினா சட்னி பொறுத்த வரைக்கும் நான் நிறைய டைப்பில் வைப்பேங்க. அதாவது இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்து வைப்பேன், அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு வைக்கலாம், பருப்புங்கள்லாம் சேர்த்து வறுத்து போட்டு வைக்கலாம், இந்த மாதிரி நிறைய டைப்பில் வைக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா சட்னியை பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகாயை விட காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்க்காமல் வெறுமனே இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சோம்னா அது இன்னுமே சூப்பராக இருக்கும், அது துவையல் மாதிரி இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா வதங்குறதும் பார்த்தீங்கன்னா கலர் மாறவே கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லியும் அதே மாதிரி முதலே சேர்த்துடக்கூடாது. புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துட்டு சும்மா ஒரு வதக்க வதக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் சேர்க்காமல் அரைச்சாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் தேங்காவை ஏற்கனவே துருவி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து அதை வெளியே வச்சுட்டேன். அதனால் இப்போ இது சாஃப்டாகிடுச்சு, கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இந்த வீட்டு வேலைங்கள்லேயே ஒரு சில வேலைங்கள்லாம் பிடிக்காத வேலைங்க நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பார்த்திங்கன்னா இந்த தேங்காவை தேவைன்றப்போ உடச்சி நோண்டி எடுக்கிறது எனக்கு பிடிக்காத வேலை. அதனால் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா தேங்காயும் உடச்சி துருவி வச்சுருவேன். எனக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த தேங்காய் கூட நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, வதக்கி வச்ச புதினா, தேவையான உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கும் மாற்றிட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இந்த சட்னியை வடகம் போட்டு தாளிச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கடுகு கருவேப்பிலை சேர்த்து தான் தாளிச்சு விட்டுருக்குறேன். இப்போ சூப்பரான நல்லா காரசாரமான புதினா சட்னி ரெடி. புதினா வதக்கும் போது ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா புதினா சட்னி இந்த கலரில் வராது, அது கலரே வேறு மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு க்ரீனாகவே இருக்க பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தோசை மாவும் ரெடி, புதினா சட்னியும் ரெடி, தோசை சுட்டு எல்லோரும் சாப்பிட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இட்லி தாங்க ஊற்ற போகிறேன்னு சொன்னேன், இந்த பசங்க கேட்கவே இல்லை, எனக்கு தோசை தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் முடியலைங்க, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அனல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதுவுமே எங்கள் வீட்டில் ரொம்பவே அனல் அதிகம். முக்கியமாக இந்த ஹாலில் இருக்கவே முடியாது, அவ்வளோ அனலாக இருக்கும். கிச்சன்லேயே நான் சமாளிச்சிருவேன், ஆனால் ஹாலில் என்னால் சமாளிக்க முடியாது. மேக்ஸிமம் நாங்கள் ரூம்லேயே தாங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நல்ல சூப்பரான மொறு மொறுன்னு தோசை ரெடி. புதினா சட்னிக்கும் இந்த தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சட்னியும் நல்லா காரசாரமாக இருந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஊற்றிட்டே இருந்தேன், சின்னவை வந்து நான் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாச்சும் வந்து தோசை ஊற்றி நான் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளோ பொறுமையாக ஊற்றுறா பாருங்கள், அந்த கரண்டிக்கும் வலிக்காமல் தவாக்கும் வலிக்காமல் அவ்வளோ பொறுமையாக தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தா. 1 தோசை தாங்க ஊற்றினா அதுக்கப்புறம் நீ தயவுசெய்து வெளியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி தோசை ஊற்றினீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆகிடும், நீ போன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தோசை ஊற்றி வச்சுட்டு போயிட்டா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்தது, ஆனால் எங்களுக்கு இதை போஸ்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ரொட்டீன் விளாக்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், அதுவுமே வந்து லேட் ஆகிடுச்சு. ஏன் லேட் ஆச்சு என்ன எதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனதே வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்து அன்றைக்கி எடுக்கவே முடியல. அதுக்கான காரணமும் என்ன எதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. சம்மர் ஹாலிடே விலாக் இதோட முடிஞ்சுது. இனி வரப்போகிற வீடியோலாம் ஸ்கூல் ருட்டீன் விலாக் வரும், நெக்ஸ்ட் டெய்லி ருட்டீன் விலாக் வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.